குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி முட்டை குழம்புக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். பாத்திரம் சூடாகட்டும். சூடானதும் நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். சூடாயிடுச்சு, நம்ம அதில் முட்டை குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம முதல்ல எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை தான் போட போகிறோம். நான் 2 வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அந்த ஸ்மெல் நல்லா வரும் நம்மளுக்கு. குழம்பு அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம அந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜார் எடுத்திருக்கேன், அதில் நான் வந்து இந்த தேங்காவை முதல்ல கட் பண்ணி போட்டுடுறேன். கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணுங்கள். ரொம்ப தடியாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜார் வந்து சீக்கிரமாக போயிடும். நல்லா மெல்லிசாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் ஜார் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், சீக்கிரமாக ரிப்பேரும் ஆகாது. பாருங்கள், 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு பாதி வெங்காயம் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு கடைசியில் தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். மீதி 1/2 வெங்காயத்தை நம்ம வந்து மசாலாவுக்கு சேர்க்க போகிறோம் ஜாரில். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. அதில் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவே இதில் நம்ம சேர்த்துடலாம். சரி, இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுக்கிற தனி மிளகாத்தூளையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், காரம் பத்தலான்னா நம்ம கடைசியில் கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து கம்மியாக சேர்க்குறவங்களா இருந்தால் கம்மியாகவே போடுங்க, பத்தலைன்னா கடைசியில் கூட நம்ம போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டாச்சு, தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சு கரம் மசாலாவை இதில் போட்டுடலாம். பாருங்கள், எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு முட்டையாக இதில் வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக உடச்சி ஒரு ஓரமாக ஊற்றுங்க. ஒவ்வொரு முட்டை ஒன்றுக்கு ஒன்று சேராத மாதிரி. நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. அடுப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மல்லி இலையை அப்படி நம்ம மேலே லைட்டாக அப்படி தூவி விட்டுடலாம். தூவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா தாளிச்சு ஊற்ற போகிறோம். இதுக்கு நான் ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து குழம்புல சேர்த்துடலாம். குழம்புல சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் பார்த்தீங்களா எப்படி சத்தம் வருது பார்த்தீங்களா? இந்த சத்தம் ரொம்பவே நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சத்தம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட்டாக இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே
எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கரம் மசாலாவோட வாசனை வேற லெவலில் இருக்குது, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அது கடைசியாக தாளிக்கிறோம் இல்லையா, அதோட வாசனையும் சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ரெடியாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சாந்தினி வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.